அதைப் பற்றி இங்க அறிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இப்போட்டிக்கான அறிவிப்பை லண்டன் தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட போது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குமா என்று ஒரு சிறு அச்சம் ஏற்பட்டது. ஆனால் அதனை பொய்யாக்கும் விதத்தில் சிறப்பான விதத்தில் தரமான படைப்புகளை அடித்து பங்கேற்ற அனைத்து எழுத்தாளர்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்கு இது, ஏன் இந்த போட்டி நடத்துகிறீர்கள் என்று கூட முதலில் சில கேள்விகள் எழுந்தன. ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு கதைகளின் வழியாக நம் பண்பாடு காலம் காலமாக நம்முள் எப்படி கட்டமைக்கப்பட்டு வந்துள்ளது என்பதை புரிந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு நம் எல்லாருடையிலும் வீட்டிலும் மீடியா இருக்கின்றது. ஆனால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய மீடியா போல என்று செயல்பட்டவர்கள் சூதர்கள், பாடல்கள் என்று அழைக்கப்பட்ட கதை சொல்லிகள். ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு குருகுலத்திலும், ஒவ்வொரு அரசையிலும் நடக்கும் விஷயங்களை நாட்டுப்புற பாடல்கள் வாயிலாக நம் பாரத தேசம் முழுவதும் பரப்பி சென்றவர்கள் தான் இந்த கதை சொல்லிகள், அன்றைய மீடியா. அப்படி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வாயிலாக பரப்பப்பட்ட நம் மண்ணில் பரப்பப்பட்ட பண்பாட்டு கதைகளை தொகுத்து நமக்கு வழங்கப்பட்டது தான் வியாசரின் மகாபாரதமும் வால்மீகியும் ராமாயணமும். சிறு குழந்தைகள் இரவில் கதை கட்டி நம்மை படுத்துவதை நம் அனைவரும் அனுபவித்து இருக்கோம். மனிதர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள், பெரும்பாலான மனிதர்களுக்கு அவர்களின் குழந்தை பருவத்தில், அதாவது 9 அல்லது 10 வயதிற்குள் அவர்களுக்கான கேரக்டர் கட்டமைக்கப்பட்டு விடுகிறது என்று. அப்படி அவர்களுக்கான கேரக்டர் கட்டமைக்கப்படும் நேரத்தில் அவர்களுக்கு நிறைய அடிப்படை விஷயங்கள் தேவைப்படுகிறது. அதைத்தான் அவர்கள் நாம் சொல்லும் கதைகள் மூலமாக பெற முயற்சிக்கிறார்கள். நம் பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த கதைகளை அந்த சமயத்தில் அவர்களுக்கு அளிக்கும் போது அது வீரியமுள்ள விதைகளை அவர்களை மனதில் பதித்து நம் பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக வளர்கிறார்கள். அவ்வாறு இன்று லண்டனில், யூகேயில் வாழும் எழுத்தாளர்கள் கதை சொல்லிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக தமிழர்களுக்கான சங்கமம் லண்டன் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. எத்தனை எத்தனை கருத்து சொல்வர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இந்த கதைகளை படித்து பார்த்தால் தான் தெரியும். விரைவில் இந்த கதைகளையும் கட்டுரைகளையும் லண்டன் தமிழ்ச்சங்கத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய இருக்கிறோம். இப்போட்டியில் கலந்து கொண்ட ஐயா ஆண்டனி ஜோசப் அவர்கள் அனுப்பிய கட்டுரையில் சொந்த அனுபவத்தில் இருந்து கூறிய ஒரு விஷயம் மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருந்தது. நீண்ட காலமாக இங்கு வாழ்ந்து வரும் அவர் அவருடைய ஆங்கிலேய நண்பரிடம் ஒரு முறை கேட்டிருக்கிறார், நண்பரே, நீ நானும் ஒரே நாட்டை சார்ந்தவர், இருவரும் பிரிட்டிஷ் சிட்டிசன், முன்னெப்பொழுதே நானும் இந்த மண்ணின் மனிதன் தானே என்று கேட்டுள்ளார். அவருக்கு அந்த ஆங்கிலேய நண்பர், எங்களுக்கு எங்கள் இனத்திற்கு ஒரு ஆன்மீகம் தேவைப்பட்டது, கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டோம், எங்கள் இனத்திற்கு ஒரு அரசியல் தேவைப்பட்டது, ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்தோம், ஆனால் எங்கள் இனம் செவிக்க நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஆன்மீகமும் அரசியலும் எங்கள் இன அடையாளத்தை அழிக்க முற்பட்டால் அதனை தூக்கி எறியவும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். நீண்ட நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த ஒரு விஷயம் இந்த விஷயமாக இருந்தாலும் சமீபத்தில் நடந்த பிரெக்ஸிட் வாக்கெடுப்பையும் அதன் முடிவுகளோடையும் நாம் இதை பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அதேபோல் நண்பர் எழுத்தாளர் சிவா கிருஷ்ணமூர்த்தி எழுதிய ஒரு கதையில், யாவரும் பேரில் என்ற கதையில், நீண்ட காலமாக மேற்கத்திய நாடுகளில் வாழ்ந்து வந்தாலும் இங்கு வாழும் ஒரு சில தமிழர்கள் சாதியை கடந்து செல்ல முடியாமல் அவர்கள் மனம் எப்படி செல்லறிந்து இருக்கிறது என்று நிதர்சனத்தை நமக்கு காட்டியுள்ளார். இப்படி இந்த போட்டியில் பங்கு பெற்ற சிறந்த எழுத்தாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள உணர்வாளர்களை ஒன்றிணைத்து ஒரு கருத்து தளத்தை லண்டன் தமிழ்ச்சங்கம் உருவாக்க இருக்கிறது. அது லண்டனில் தமிழ் பண்பாடு மற்றும் இலக்கியத்திற்கான ஒரு சிறந்த விவாத தளமாக இருக்கும், நல்ல முயற்சிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக செயல்படும் என்று நம்புகிறோம். அதன் பற்றிய மேலதிக விவரங்களை
நமது தலைவரும் செக்ரட்டரி அவர்களும் விரைவில் அறிவிப்பார்கள். தற்போது இந்த போட்டியில் பங்கு பெற்றவர்களை பற்றிய ஒரு விவரங்களை பார்ப்போம். திருமதி கௌசல்யா வடிவேல் அவர்கள் பாரதியும் புதுமை பெண்ணும் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியுள்ளார். அவர்கள் பற்றிய புகைப்படங்களை நாம் இப்போது அந்த டிஸ்பிளேவில் பார்க்கலாம். திரு சிவா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குணமும் குற்றமும் குடிமையும் என்ற தலைப்பில் ஒரு கதையை அனுப்பியுள்ளார். திருமதி தனிகை பிரதாபன் அவர்கள் பாரதியமும் பெண்ணியமும் என்ற தலைப்பில் கட்டுரையை அனுப்பியுள்ளார். திரு ரா கிரிதரன் அவர்கள் பலி என்ற தலைப்பில் கதையை அனுப்பியுள்ளார். திரு ஜெயக்குமார் அவர்கள் வாசிப்போம் நேசிப்போம் என்ற கட்டுரையையும் மழை அன்று பெய்தது என்ற கதையையும் அனுப்பியுள்ளார். திரு சக்தி மங்கேஷ் அவர்கள் மனிதருள் மாணிக்கம் என்ற கவிதை கதையை அளித்துள்ளார். திரு சுபவன்யா அவர்கள் கடவுள் இருக்காருமாறு என்ற கதையை அளித்துள்ளார். திருமதி ஈஸ்வரி அவர்கள் திருமதி ஸ்ரீமா லட்சுமணன் அவர்கள் அக்காவும் நெல்லிக்காவும் என்ற கதையை அளித்துள்ளார். திரு ஆண்டனி ஜோசப் அவர்கள் வாரவந்த நாட்டிலே என்ற கட்டுரையை அனுப்பியுள்ளார். திருமதி ஈஸ்வரி பாலமுரளி அவர்கள் கருப்பு பணம் என்ற கட்டுரையை அனுப்பியுள்ளார். இந்த போட்டியில் கலந்து கொண்ட கட்டுரைகளை நேர்மையான முறையில் சிறந்த முறையில் திறனாய்வு செய்து தேர்ந்தெடுப்பதற்காக இந்தியாவிலிருந்து வந்திருந்த எழுத்தாளர் திரு திவாகர் அவர்கள் நடுவராக இருந்து நமக்கு மிகவும் உதவி செய்துள்ளார். அவர் திருமலை திருடன் என்ற நாவல்களை எழுதியுள்ளார். மேலும் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் உலக தமிழ்ச் சங்கங்களின் கூட்டமைப்பு இயக்கத்தின் துணை செயலாளராக இருந்து வருகிறார். அவரும் நமது தலைவர் சாமி அவர்களும் செய்த மதிப்பீட்டின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிந்து தரும் வெற்றியாளரை அறிவிக்க நமது தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சாமி அவர்களை மேடைக்கு அளிக்கிறோம். நன்றி திரு விஜய் அவர்கள். இப்பொழுது அந்த பரிசை கொடுப்பதற்காக நமது மகாலட்சுமி ஆலயத்தின் சேர்மன் திரு ரங்கமன்னர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி திரு ரங்கமன்னர் அவர்கள், விஜய் அவர்கள். நமது தமிழ்ச்சங்கத்தில் முதல் முறையாக இந்த முயற்சியை எடுத்தோம். முயற்சியில் வந்த கட்டுரைகள் அனைத்துமே மிகவும் கருத்து செறிவும் தமிழ் புலமையையும் இங்குள்ள நமது தமிழர்களின் எழுத்து ஆர்வத்தையும் கண்டு மிகவும் சிறப்படைந்தோம், மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். இது போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழ்ச்சங்கத்திலே நாம் இதை மேலும் எடுத்து சென்று கருத்து பரிவர்த்தனையை செய்வதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதன் வடிவமாக இப்பொழுது வந்த இந்த கட்டுரைகள், இதில் வெற்றி பெற்றவர் இந்த தமிழ்ச்சங்கத்தில் இப்பொழுது முதன்முறையாக வெற்றி பெற்றவர் திரு ஆண்டனி ஜோசப் அவர்கள். அவர்கள் தற்சமயம் சிறிது அவசர வேலையாக இப்பொழுது இந்தியாவில் இருக்கிறார். அவருக்கு பதிலாக அவருடைய துணைவியார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
நமது சங்கத்தின் இயக்குனர் நாகேஸ்வரி அவர்கள், வெற்றி பெற்ற திரு ஜோசப் அண்டனி அவர்களின் துணைவியார் அவர்களுக்கு கொண்டாட போட்டிருக்கிறார். வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு வழங்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ராஜமன்னார் அவர்கள், ரங்கமன்னார் அவர்களுக்கு நமது தலைவர் அவர்கள் கொண்டாட போட்டு சிறப்பு செய்வார்கள். வெற்றி பெற்றவர்களுக்கான 100 பவுண்ட் மதிப்பிலான பொற்காசுகளை வழங்க இருக்கிறார். மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். இது போன்ற போட்டியை ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. விஜய் சூர்யா மிக தெளிவான முறையில் தமிழகத்தில் நடைபெற்ற